ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ப்ரிட்டி ஃபேமிலி. நம்ம ப்ரிட்டி ஃபேமிலியில் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலை நாயக்கர் மஹாலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்குது. மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸை வந்து பார்க்காம போகவே மாட்டாங்க யாருமே. அவ்வளோ வந்து பிரசித்தி பெற்ற இடம்னு சொல்லலாம். இதில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். திருமலை நாயக்கரை வந்து அப்படியே தத்ரூபமாக அந்த சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இங்கே வந்து என்னென்ன ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தூண்கள், ஆயிரம் கால் மண்டபம் கூட சொல்லுவாங்க இதனுடைய பேர். பழைய காலத்தில் என்னென்ன பொருட்கள் அவங்க யூஸ் பண்ணாங்க, சிலைகள் வந்து இந்த கற்க சிலைகள் வந்து கண்டிப்பாக இது உள்ளே வந்து சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கற்கள்லேயே சிலைகள் வந்து எப்படி வடிவமைச்சிருக்காங்களோ அது எல்லாமே இது உள்ளே இருக்குது. நம்ம வந்து பார்க்க வேண்டிய பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த தூண்கள் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் வந்து இருக்கும். உள்ளே இருக்கிற தூண்கள் எல்லாமே, இந்த மஹாலுக்குள்ளே இருக்கிற தூண்கள் எல்லாமே சிவப்பு கலரில் இருக்கும். அவ்வளோ வந்து பிரசித்தி பெற்ற இடம்னு சொல்லலாம். பார்க்க வேண்டிய இடங்க இது. இந்த தூண்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 200 தூண்களுக்கு மேலே இருக்குது. இது உள்ள இந்த தூண்கள் எல்லாமே நம்ம ரெண்டு பேர்னால் கையால் அணைக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய தூண்கள். 3 ஆள் சேர்ந்து அணைச்சாலும் அணைக்க முடியாது, அவ்வளோ பெரிய தூண்கள்னு சொல்லலாம். இந்த தூண்கள் வந்து ஒன்றுக்கொன்று ஒரே மாதிரி இருக்குது. எந்த பக்கம் நம்ம நுழைஞ்சாலும் அந்த இடத்துலேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து நைட் எஃபெக்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக லைட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குன்னே வந்து சேர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நைட்டில் வந்து இந்த மியூசிக்கல் இது மாதிரி பண்ணுறாங்க. மியூசிக்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் வந்து இந்த கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு டைம் வந்து கிடைக்கல, ஸோ நைட் டைம் வந்து எடுக்க முடியாமல் போச்சு. கண்டிப்பாக முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு முறை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த தூண்கள் வந்து எந்த பக்கம் எடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த தூண்கள் கட்டுறதுக்கே அவங்க எத்தனை வருஷம் எடுத்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ பெரிய தூண்கள் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் வேலைகள் வந்து போயிட்டு தான் இருக்குது உள்ள. அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குங்க. ஒரு ஒரு இடமும் வந்து பார்க்க வேண்டிய இடமாக இருக்குது. இந்த சிலைகளை வந்து செதுக்கியிருக்கிற அந்த இடத்த வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன தத்ரூபமான இந்த இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்க்கலாம்.
பண்ணி ஷேர்